சாப்டர் செவன் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஃபோர் கொஸ்டின் நம்பர் ஒனில் சிக்ஸ்த்து பார்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிக்ஸ்து பார்ட் மெக்லாரின் விரிவை கண்டுபிடிக்கணும் காஸ்குவடெக்ஸுக்கு ஃபார் த ஃபங்க்ஷன் காஸ்குவாடெக்ஸுக்கு நம்ம மெக்லா சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கணும் இதா அந்த சம்மு ஏற்கனவே அஞ்சு சம் பார்த்துருக்குறோம் இது ஆறாவது சம்மு இதுக்கும் அதே போல தான் இருந்தாலும் இதில் காஸ்குவாடெக்ஸ் இருந்தது ஏற்கனவே காசெக்ஸுக்கு பார்த்தோம் தேவையான ஸ்டெப்ஸுக்கு நம்ம டேபிள் ஓடியத்தில் ஃபர்ஸ்ட் எழுதிக்கும் காஸ்குவடெக்ஸு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு எழுதிக்கும் அது வந்து என்னது கா ஸ்கொயர் எக்ஸு ஃபஸ்ட் இது நம்ம டெரிவேட்டிவ் பண்ண போகிறதில்ல அதனால் அப்படியே கா ஸ்கொயர்டர் எக்ஸ் எழுதிக்கும் எக்ஸுக்கு பார்த்தா ஜீரோ போட்டோம்னா என்ன கிடைக்கும் கா ஸ்கொயர்ட் ஜீரோ காசு ஜீரோ ஒன்றுங்கிறதுனால கா ஸ்கொயர்ட் ஜீரோவும் ஒன்று தான் அப்போ நமக்கு என்ன கிடச்சிருது ஒன்று ஸ்கொயர் அதாவது ஒன்று கிடச்சிருது அடுத்தது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டேஷ் ஆஃப் எக்ஸ் காயர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் டூ எக்ஸ் மாதிரி டூ காஸ் எக்ஸ் இன்ட்டு காசெக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் இதை நம்ம எப்படி எழுதலாம் மைனஸ் போட்டுட்டு டூ சைன் எக்ஸ் காசெக்ஸ் அப்படிங்கிறது சைன் டூ எக்ஸுக்கான ஃபார்முலா அதை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் சைன் டூ எக்ஸ் இக்குவல் டு என்னென்னா டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் எல்லாம் மல்டிப்ளையில இருக்கணும் சைன் எக்ஸு காஸ் எக்ஸு அப்புறம் டூ இருந்துச்சுன்னா நம்ம சைன் டூ எக்ஸ்ன்னு அழிக்கலாம் இங்கே அது மாதிரி தான் இருக்குது அதனால் இதை நம்ம எப்படி எழுக்கலாம் மைனஸ் சைன் டூ எக்ஸ் அப்படின்னு எழுக்கலாம் இப்போ எக்ஸுக்கு பலாஜ் ஜீரோ போடுறோம் அப்போ மைனஸ் சைன் டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ அப்போ மைனஸ் சைன் ஜீரோ சைன் ஜீரோ ஜீரோ தான் இப்போ நமக்கு என்ன கிடைச்சிது ஜீரோ ஒன்று கிடச்சிது இன்னுமே ஈஸியாக இருக்கும் நமக்கு ரெண்டு டைம் வராது அதில் அடுத்த ஸ்டெப் வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது சைன் டூ எக்ஸ் அப்படின்னா மைனஸ் காஸ் டூ எக்ஸ் இன்ட்டு ஒரு டூ வரும் இப்போ எக்ஸுக்கு பலாஜ் ஜீரோ போடும் மைனஸ் டூ இன்ட்டு காஸ் ஜீரோ காசு ஜீரோ ஒன்று இப்போ மைனஸ் டூ இன்டூ ஒன் ஈக்வல் டு மைனஸ் டூ இது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு காசு டூ எக்ஸை போனால் மறுபடியும் மைனஸ் சைன் டூ எக்ஸ் இன்டூ ஒரு டூ வரும் ஏன்னா எக்ஸு இடத்துல டூ எக்ஸ் இருக்கிறனால ஒரு டூ வரும் இப்போ எவ்வளோ கிடைக்குன்னா ப்ளஸ் ஃபோர் சைன் டூ எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் எப்படி இருந்தாலும் எக்ஸுக்கு பல ஜீரோ போட்டோம்னா என்ன கிடைக்கும் ஃபோர் சைன் ஜீரோ சைன் ஜீரோ ஜீரோங்கிறனால ஃபோர் இன்ட்டு ஜீரோ மொத்தத்தில் ஜீரோ ஆகிடுது ஓகே அடுத்தது எஃப் ஃபோர்த்து டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபோர் இன்ட்டு சைன் டூ எக்ஸ் அப்படினா காஸ் டூ எக்ஸ் இன்ட்டு ஒரு டூ எவ்வளோ கிடைக்கும் இப்போ எயிட் காஸ் டூ எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போகிறோம் இப்போ எயிட் காஸ் ஜீரோ காஸ் ஜீரோ ஒன்று இப்போ எயிட் இன்ட்டு ஒன் இக்குவல் டு எயிட் அப்படின்னு கிடைக்கிது இப்போ த்ரீ நான் ஜீரோ டைம்ஸ் நமக்கு கிடைச்சிட்டு அதனால் இது போதுமானது அடுத்த டைம் கண்டுபிடிச்சா அது ஜீரோ வரும் அதனால் ஃபிஃப்த்து டேஷ் வேண்டியதில்லை நம்ம இது போதுமானது இப்போ மெக்லாரின் விரிவு மெக்லா சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் என்ன வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் ஜீரோ ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ பை ஒன் ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ பை டூ ஃபேக்டோரியல் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீரோ பை த்ரீ ஃபேக்டோரியல் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் ஃபோர் வரைக்கும் எழுதலாம் எக்ஸட்ரா போட்டாலே நம்ம எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் எழுக்கலாம் நமக்கு ஃபோர்த்து டேஷ் வரைக்கும் எழுதணும் இந்த சமை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்ஸ்ட் பண்ணுவோம் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கா ஸ்கொயர் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜீரோங்கிறது ஒன்று டேஷ் ஆஃப் ஜீரோங்கிறது ஜீரோ பை ஒன் ஃபேக்டோரியல் எக்ஸு டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ ரெண்டு தடவை டிஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணால் என்ன வந்துச்சு மைனஸ் டூ வந்தது இப்போ மைனஸ் டூ பை டூ ஃபேக்டோரியல் எக்ஸு ஸ்கொயர் ட்ரிபிள் டேஷ் வந்து ஜீரோ பை த்ரீ ஃபேக்டோரியல் எக்ஸ் க்யூப் ஃபோர்த்து ஃபோர்த்து டேஷ் வந்தது வந்து எயிட்டு எயிட் பை ஃபோர் ஃபோர் ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் பவர் ப்ளஸ் அப்படின்னு கிடைக்குது விட்டுட்டு மிச்சம் எழுதும் ஒன் மைனஸ் டூ ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் ப்ளஸ் எயிட் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸட்ரா அப்படிங்கிறது தான் காஸ்குவாடெக்ஸ்க்கான மெகிலா சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம டூ டூ கேன்சல் பண்ணிட்டு கூட எழுதலாம் ஓகே இதுவே போதுமானது இது காஸ்குவாடெகெக்ஸுக்கான மெகலா சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்